நம்மளுடைய ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்கோப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் நம்ம. ஸோ இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இன்னையிலேருந்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் சாப்டர்லேருந்து. ஸோ ஃபோர்த் சாப்டர் வந்து நம்ம 2 டேஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பைத்தன் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 8 அன்றைக்கும், அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லெசனை வந்து அகெயின் நம்ம தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேயும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி ரிவிஷன் வந்து சாட்டர்டேயும் டெஸ்ட் வந்து சண்டே அன்றைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூல் பிரகாரம் இந்த 4, 5, 6 லெசன்ஸில் என்னெல்லாம் குவெஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்றத தான் நான் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அந்த குவெஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 4 வந்து அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்னா 2 மார்க் குவெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அல்காரிதம் டெஃபினேஷன் இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கோங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில், அண்ட் தென் அல்காரிதம் அனாலிசிஸ்னால் என்ன, அண்ட் தென் என்னெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்மளோட எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம், டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான குவெஷன்ஸ் தான். ஸோ இதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. அண்ட் அசிம்டோட்டிக் நொட்டேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு, அண்ட் தென் டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, மெமோரைசேஷன் அப்படின்னா என்ன. ஸோ இந்த குவெஷன்ஸ் எல்லாமே வந்து டெஃபினேஷன்ஸ் 2 மார்க் குவெஷன்ஸில் வரலாம். அண்ட் தென் 3 மார்க் குவெஷன்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மார்க் குவெஷன்ஸ் அண்ட் 3 மார்க் குவெஷன்ஸ் படித்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்க 5 மார்க் குவெஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் மட்டும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் 5 மார்க் குவெஷனை பொறுத்த வரைக்கும். நம்ம 2 மார்க்ஸ்லேயே வந்துட்டு அல்காரிதம் காம்ப்ளெக்சிட்டி படிச்சுடுறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து எல்லா ப்ளேட்டாக எழுதுறதுக்கு மட்டும் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் தென் அசிம்டோட்டிக் நொட்டேஷன்ஸும் டைனமிக் ப்ரோக்ராமும் நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணுறதுனால 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் நீங்கள் 5 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 4 லெசன் வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கு. சாப்டர் 5லேருந்து உங்களுக்கு வர லெசன்ஸில் தான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் குவெஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாப்டர் 5லேருந்து உங்களுக்கு நிறைய வரும். அண்ட் சாப்டர் 5லேருந்து வர குவெஷன்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் பேஸ்ட் குவெஷன்ஸ் வந்து இருக்கும். ஐ மீன் 4 லெசன் 4 வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் பேஸ்டு குவெஷன்ஸ் இருக்கும். அதாவது எல்லாமே டிஃபைன், வாட், லிஸ்ட்டு அந்த மாதிரி வர குவெஷன்ஸ் எல்லாமே வந்து 4 லெசன்ஸில் இருந்து வரும். அதே நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ், அனாலிசிஸ் பேஸ்ட், அப்ளிகேஷன் பேஸ்ட்லாம் பார்க்கும்போது சாப்டர் 5லேருந்து உங்களுக்கு நிறைய வரத்துக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த சாப்டர் 5ல உங்களுக்கு என்னெல்லாம் 2 மார்க் குவெஷன்ஸ் அண்ட் 3 மார்க் குவெஷன்ஸ் அப்படின்ற நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஸோ தட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த குவெஷன்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு இங்கே ஆட் ஆன் டு தட் உங்களுக்கு என்னெல்லாம் குவெஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃபுல் புக்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் படிக்கணும். ஸோ இந்த 5th சாப்டர்லேயும் வந்துட்டு 2 மார்க் குவெஷன்ஸ் நீங்கள் படிச்சு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் படிச்சிட்டாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஆன்சர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் டோக்கன்ஸ் அப்படின்னா அந்த டோக்கன்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிப்பீங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில். ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரன்ஸ்லாம் வந்துட்டு 2 மார்க்ஸ்லேயே படிச்சுடுவோம். ஸோ அது எல்லாமே சேர்த்து எழுதும் போதே உங்களுக்கு டோக்கன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். அண்ட் தென் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதுவும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடலாம். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் ப்ரிண்ட் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இனிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருங்க நீங்கள் ப்ரிண்ட் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. சாப்டர் 6ல வந்துட்டு இப்போது இதே மாதிரி நமக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ இந்த குவெஷன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு இந்த லெசனை சிம்பிளாக படிக்க வேண்டிய ஒரே மெத்தட் வந்து நீங்கள் 3 டைப்ஸ் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ், லூப்பிங், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஐ மீன் 3 டைப் கிடையாது, சாரி, 3 குவெஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் லூப்பிங் என்னெல்லாம் லூப்பிங் இருக்குது நம்ம கொடுத்துருக்காங்க புக்கில், அதுலேயும் அதில் ஒவ்வொரு லூப்பிங் மெத்தடுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, அதனோட டெஃபினேஷன். அண்ட் தென் இந்த ரெண்டத்தையும் நம்ம படிச்சிட்டாலே வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த குவெஷன் வந்து கவர் ஆகிடும்.
ஸோ இந்த மூணு கொஷின் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா இந்த 5 மார்க் கொஷின் நீங்கள் இதுலேருந்து வர எல்லா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கண்டினியூனா என்ன, பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை படிச்சிங்கனாலே போதும். ஸோ சின்டாக்சஸ் வந்து நீங்கள் எல்லா கட்டோ ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்சஸும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சாலே நீங்கள் 6th chapter வர கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், மாடல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒரு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இப்போ எக்ஸ்பிளைன் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதை பற்றிலாம் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் கொடுத்தா அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் புக்கில் இருக்கிறது. ஸோ அதுவே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாவது க்வெஷ்சன்ஸ் வந்ததுனாலும் எக்ஸ்பிளைன் வைல் லூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைல் லூப்பில் வந்துட்டு வைல் லூப்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதனுடைய சின்டாக்ஸ் எழுதிட்டு அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் போட முடியும்னு தோணுச்சுன்னா இது வந்து போடலாம், அப்படி இல்லைனா இது கம்பல்சரி கிடையாதுங்க. அண்ட் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எடுத்து அதை கொடுத்துட்டு அதனுடைய இன்புட் எப்படி கொடுப்பீங்க, அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்தாலே அந்த 5 மார்க் க்வெஷ்சன் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நீங்கள் சின்டாக்ஸ் அண்ட் தென் அதனுடைய டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு வந்து அதனோட டெஃபினேஷன் எழுதிங்க, அதுக்கப்புறம் அதனுடைய சின்டாக்ஸ் எழுதுங்க, அதுக்கப்புறமா அதனுடைய ப்ரோக்ராம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்கும்னு எழுதுங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த 6th chapter வந்து ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், கவர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டாலே வந்துட்டு உங்களுக்கு chapter 6 வரைக்கும் கவர் ஆகிடும். ஸோ இந்த லெசனில் இருந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த க்வெஷ்சன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் அனாலிசிஸ் பேஸ்டாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் திங்கிங் க்வெஷ்சன்ஸ்னு கேட்பாங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் க்வெஷ்சன்ஸ் வந்து ஹார்ட்ஸ் க்வெஷ்சன்ஸ்னு சொல்லுவான். ஸோ அது வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி, நீங்கள் படித்ததெல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து chapter 5 and 6 வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீக்கான போர்ஷன்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, ஸோ நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு டெஸ்ட் க்வெஷ்சன் உங்களுக்கு லிங்க் கொடுத்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துட்டு இந்த சாப்டர்ஸ்லேருந்து நான் உங்களுக்கான டெஸ்ட்டையும் நான் வந்துட்டு லிங்க் வந்து அந்த டைமுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டெஸ்ட்டை எழுதி ஸோ அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதில் என்னெல்லாம் உங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது, உங்களுக்கு எங்கெல்லாம் புரியலையோ அதெல்லாம் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.